ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ரேஷன் கார்டில் ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேப்சா குறியீடு கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கூட வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நேமுக்கும் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 4 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய நேமுக்கு ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஆதார் எண் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ஆதார் எண் வந்து லிங்க் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது ஆதார் எண் லிங்க் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ரேஷன் கார்டு ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தையுடைய நேம் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஆதார் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேம்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய குழந்தையுடைய நேம் வந்து ரிமூவ் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் ஆன்லைனில் நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.